மதிப்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாமன்னன் படம் இசை வெளியீட்டு விழா இன்று மிக சிறப்பாக நேரு கலையரங்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாமன்னன் படத்தில் நானும் நடிக்கின்ற வாய்ப்பை தந்த ரஜினி அவர்களுக்கும் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தின் இசையை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஆஸ்கார் இசையமைப்பாளர். இந்த மாமன்னன் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். இந்த படத்தில் என்னென்றால், நான் இதுவரையிலும் இது ஒரு கலை விழாவாக இருந்தால், ஐ மீன் அரசு விழாவாக இருந்தால், மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே என்று சொல்லலாம். ஆனால் இது ஒரு கலை விழா. ஆகவே அந்த இந்த படத்தின் கதை நாயகனும் அவர்தான். அதனால் அன்பு தம்பி, அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். நான் கலைத்துறையிலே 65 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அமைச்சராகும் பொழுது கடைசியாக நடித்த படம் இன்று போல் என்றும் வாழ்க. அந்த படத்தில் நானும் நடித்திருக்கின்றேன். அதேபோல இந்த மாமன்னனில் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் நான் நடிக்கின்ற இந்த படத்திலே நடிக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இந்த படத்திற்கு பிறகு அவரும் அமைச்சராகிறார். இதற்கு மேலே படங்கள் நடிப்பதில்லை, ஒதுங்கி இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அன்றைய முதல்வர் படத்திலும் நடித்தேன், வருங்கால முதல்வர் படத்திலும் நடித்திருக்கிறேன் என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் தம்பி உதயநிதி அவர்கள் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் பணியை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடியவர். அவர் முதல்ல கேமராவுக்கு முன்னாடி ஆயிட் பண்ணது என்னுடைய வீட்டில் தான், ஆலப்பாக்கம் வீட்டில் தான் முதல் காட்சியிலே நடித்தார்கள். அதேபோல அவர்கள் இளைஞரணியாக இருக்கட்டும், அமைச்சர் பொறுப்பாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையிலே அவர் எந்த பணியை எடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அருமை தம்பிதான் உதயநிதி அவர்கள். இந்த மாமன்னன் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று நான் வாழ்த்தி, வாழ்க வளர்க செல்வராஜ் அவர்களுக்கு, மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.